ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஹோம் தியேட்டர் சேல்ஸ், செகண்ட்ஸ் அண்ட் நியூ சேல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே இன்ஸ்டாலேஷனும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த விதமான என்கொயரி தேவைப்பட்டாலும் என்னை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். என்னோடய ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேல்ஸுக்காக என்ன ப்ராடக்ட் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ராடக்ட் ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட்டு, டெனானில் புது மாடல் தான், 9.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான். ஸோ வாங்க, அது என்ன மாடல் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேல்ஸ் எடுத்துகிட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெனானில் X3700H 9.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவர் தான், ப்ளஸ் 8K உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் பீஸாக தான் வந்திருக்கு. கஸ்டமர் யூஸ் பண்ணதோ செகண்ட் ப்ராடக்டோ கிடையாது, இது டெமோ யூனிட். ஸோ ஷோரூமில் ஒரு டெமோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. இது நம்மளுக்கு சேல்ஸ்க்காக வந்திருக்கு. ஸோ வாங்க, ப்ராடக்டோட வீடியோ அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இமேஜஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே என்ன இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ டெனானில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 9.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ரிசீவர் தான். ஃபுல் கிட்டு, அதாவது பாக்ஸு, ஆடிசி மைக்கு, ரிமோட்டு, மேனுவல் புக்கு, எஃப்எம் ஏஎம் ஆண்டனா, ப்ளஸ் உங்களுக்கு பவர் கார்டு, இது எல்லாமே ஃபுல் கிட்டாக தான் வந்திருக்கு. ஸோ வாங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டெனான் 3700H இந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஆடியோ என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆடியோ ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டேஜ் உங்களுக்கு 8 ஓம்ஸில் 105, அதாவது 105 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 6 ஓம்ஸில் எடுத்துகிட்டிங்கன்னா 135 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது இல்லாமல் டால்பி அட்மாஸ் உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ டால்பி அட்மாஸ் இருக்குது, DTS-X இருக்குது, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, டால்பி டிஜிட்டலு, HD மாஸ்டர் ஆடியோ, இந்த எல்லா ஆடியோ ஃபார்மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது இல்லாமல் இது 9.2 சேனல்ங்கிறதுனால 11.2 வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணும். ஸோ அது எப்படி அப்படின்னா, 9.2 சேனலுக்கு உங்களுக்கு ஸ்பீக்கர் கனெக்டிவிட்டி கொடுத்துருவாங்க. அடிஷ்னல் 11.2 அடிஷ்னல் சரௌண்டுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டீரியோ ஆம்ப். ஸோ அடுத்தது வீடியோ ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துகிட்டிங்கன்னா, 8K உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ 8K கண்டென்ட் இல்லை, 4K தான் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு 8K வருது அப்படின்னா உங்களுக்கு 8K கண்டென்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ டால்பி விஷன், HDR10, HDR10+, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாஸ்ட்ரோ பண்ணும். இல்லை நீங்கள் எதனா ப்ளேபேக் பண்ணுறீங்க ஆன்லைன்லேயோ இதுலேயும் நீங்கள் ப்ளேபேக் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ ஃபார்மெண்ட்டும் உங்களுக்கு பாஸ்ட்ரோ பண்ணிவிடும். ஸோ அடுத்தது HDMI-ல ERC சப்போர்ட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ வரக்கூடிய எல்லா டிவிலையுமே ERC சப்போர்ட் இருக்குது. ERC-யும் பழைய மாடலில் வருது. ஸோ ERC-லேயும் உங்களுக்கு இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும். ERC இருந்தாலும் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்தது ப்ளூடூத்தும் உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துட்றாங்க, ஒய்ஃபை இன்பில்டாக கொடுத்துட்றாங்க, USB ஆப்ஷனும் உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒய்ஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலிமா ஆன்லைன் ரேடியோவோ மற்ற விதமாக நீங்கள் கேட்கலாம். USB-ல உங்களுக்கு ஆடியோ ப்ளேபேக் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தில் நீங்கள் மொபைலில் சாங்ஸ் எதனா வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் சாங்ஸும் ப்ளேபேக் பண்ணிக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, IMAX என்னன்னு உங்களுக்கு வந்துடுது. ஸோ IMAX கண்டென்ட் இப்போ அவைலபிலிட்டி இல்லை, பட் ஃபியூச்சரில் உங்களுக்கு IMAX எதனா ப்ளேபேக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு IMAX உங்களுக்கு பாஸ் த்ரூ பண்ணிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்குது ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்புட் செலக்ஷனுக்கான பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் கொடுத்து வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பட்டன் எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன், அதாவது செட்டப் போகக்கூடிய பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா USB போர்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சும் ஒரு ஆடிசி மைக் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது வாங்க, பேக் சைடு வியூ என்ன இருக்குது, கனெக்டிவிட்டி என்ன இருக்குங்கிறது பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேக் சைடு வியூ. ஸோ பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத் ப்ளஸ் ஒய்ஃபைக்கு உண்டான அந்த கனெக்டிவிட்டி, அதாவது ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது லேன் கனெக்ஷன். லேன் உங்களுக்கு ஒய்ஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒயர் டைப் இருக்குன்னா நீங்கள் ஒயர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆப்டிக்கல் ரெண்டு ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கோஆக்சியல் இன்புட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் HDMI போர்ட் பார்த்தீங்கன்னா 7 HDMI போர்ட் இன்புட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 6 போர்ட் உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணும், ஒரு போர்ட் 8K சப்போர்ட் பண்ணும். ஸோ இது இல்லாமல் HDMI பார்த்தீங்கன்னா 3 போர்ட் அவுட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 போர்ட்டில் ஒரு போர்ட்டு பார்த்தீங்கன்னா ARC பிளஸ் ERC ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அடுத்தது சப்வூஃபர், சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ப்ரீ அவுட்டு உங்களுக்கு 2 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 சப்வூஃபர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரீ அவுட், அதாவது 11 சேனலுக்கும் நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணல, பவராக பேசினா யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ப்ரீ அவுட் எடுக்கிறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து ஸ்பீக்கர் பேக்கேஜ், ஸ்பீக்கர் எல்லாமே பனானா ஜாக்கில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 9 சேனலும் பனானா பிளஸ் 11 சேனல், அதாவது இந்த ஹைட்டு 2 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அசைன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஹைட்டு 1 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆம்புக்கு அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக 9 சேனல் உங்களுக்கு ஃப்ரீ அவுட்டு வந்துடும். அடிஷ்னல் 11.2 சேனலுக்கு உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஆம்பு நம்ம சொன்ன மாதிரி பவர் ஆம்பு எதனா போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் நம்மளுக்கு ஃபுல் கிட்டாக வந்ததுனால எந்த விதமான அக்சசரிஸும் மிஸ் ஆகல. ஆடி ஃபஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஆடிசி மைக்கு நம்மள்கிட்ட இருக்குது, ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிமோட் இருக்குது. ஸோ இது இல்லாமல் எஃப்எம் ஏஎம் ஆண்டனா, மேனுவல் புக்கு இது எல்லாமே அவைலபிள் இருக்குது, ப்ளஸ் கார்டன் பாக்ஸ், ஒரிஜினல் கார்டன் பாக்ஸும் அவைலபிள் இருக்குது. ப்ராடக்டில் எந்த விதமான டேமேஜோ ஸ்க்ராச்சஸோ இல்லை. இது ஒரு டெமோ யூனிட் அப்படிங்கிறதுனால யூஸ்டு பீஸும் கிடையாது, கஸ்டமர் யூஸ் பண்ணது எதுவுமே கிடையாது. ஸோ இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ப்ராடக்ட் நம்ம கொரியர் சென்ட் பண்ணிகிட்ருக்குறோம், எந்த விதமான டேமேஜஸும் இல்லாமல் பக்காவாக பேக் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் ஃபோன்பே, ஜிபே, பேங்கிங் அண்டு கிரெடிட் கார்டு இது எல்லாமே நம்ம அசெப்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த விதமான என்கொயரி தேவைப்பட்டாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.